ஏய் சொல்லுடா அக்கா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கா. ஏய் சூப்பர் பா, எங்க? நம்ம ஊர்ல தான் அக்கா, ஒன்னாவதுல இருந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. பரவாயில்ல, இப்போ நீ என்ன பண்ற, ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்துரு, ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஆ சரி அக்கா. தம்பி வா தம்பி. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேன். மாமா எப்படி இருக்கீங்க? ஏய் நல்லா இருக்கடா. ஏடா வேலை கிடைச்சிச்சா? நல்லா சம்பாதிச்சிட்டு ஒழுங்கா வீட பாத்துக்கோ. சரியா? சரி சரி, வாங்க சாப்பிட்டுட்டு பேசலாம். ஏன் இங்க நின்னு இருக்கற? வாங்க வாங்க. 3 days later. வா கடைக்கு போகணுமா? ஐ ஒரு இழுச்ச மாதிரி வந்துட்டா, அவன் கையில கொடுத்து விட்டுறலாம். தம்பி சொல்லுங்க. நைட் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் தக்காளி வேணும் வாங்கிட்டு வந்துடுறியாப்பா. ஆபீஸ் ரொம்ப டயர்டா இருக்கு. மாமா தூங்கிட்டு இருக்காரு, டயர்டா இருக்கான்ப்பா. கொஞ்சம் போயிட்டு வந்துருப்பா. Later that same evening. நீ கொஞ்சம் இல்லா இதோட போட்டு வைக்கிறவா. Three weeks later. அக்கா வாப்பா, என்ன கேட்ட உங்களுக்கு படம் வந்திருக்கேன். எனக்கெல்லாம் எதுக்குப்பா இதெல்லாம்? மொதல் மாசம் சேலரி வந்திருக்கு. ஊர்ல இருந்தா நான் அம்மாவுக்கு படம் வாங்கி கொடுத்துருப்பேன். அதனால நீங்களும் எங்க அம்மா மாதிரி தான் தெரியுங்க. அக்கா ஒன்னு சொல்லணும், மறந்து போயிட்டேன். நாள்ல இருந்து நான் வெளியே தங்கிக்கிறேன் அக்கா, ஃப்ரெண்ட்ஸோட. ஏன்பா இங்கே இருக்கலாம் இல்ல? இல்ல அத்தை, சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கலாம். ரொம்ப நாள் தங்கினா நல்லா இருக்காது. அம்மா ரொம்ப நாளா உன்னை கேட்கணும் இருந்தம்மா. உன் தம்பி வந்து ஒரு மாசம் ஆச்சு, வெளியில தங்குற யாருன்னா இருக்கா இல்லையா? இல்ல அத்தை, நான் இன்னைக்கு கண்டிப்பா பேசிடுறேன் தம்பி கிட்ட. மகள் என வளர்க்கிறான் இவன், உயரம் குறைந்த தாயடா. இவனின் நண்பை அளந்திட எந்த மொழியும் போதாது.